இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல்லெல்லாம் வெட்டுறதுக்காக ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த மிஷின் இப்போ வந்திருக்குது, சன்மேக்ஸிலிருந்து வந்திருக்குது. ப்ரஷ் கட்டிங் பவர் வெல்டர் வந்திருக்குது. இந்த பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, பெரிய ஒரு சாஃப்ட். இந்த சாஃப்ட் எடுப்போம். இந்த சாஃப்ட் பார்த்தீங்கன்னா இது இன்ஜினில் மாட்டுறது, மாட்டினா உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் பிளைடு சுற்றுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த லாஸ்ட்டில் கையில் சுற்றுறேன். இந்த சாஃப்ட்டு, இந்த சாஃப்ட்டை வந்து செட் பண்ணணும் அதில். நாம் இப்போ அப்புறம் இந்த ஹேண்டில் மாட்டுறக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு பெல்ட் போடுறதுக்காக. இந்த பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக செட் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே பெல்ட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பெல்ட்டு, அதை எடுத்து வைப்போம். அடுத்ததாக ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது, அடுத்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சுவிட்சோடு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, இப்படி அமுத்துன வராது. ஆன் ஆஃப் பட்டன் வந்திருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் வச்சு விட்றது, இது லாக் ஆகிக்கும். ஓப்பன் ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் கேபிள் அந்த சுவிட்சுக்கு போகிறக்காக கொடுத்துருக்குறாங்க, இதை எடுத்து வச்சுருவோம். அடுத்த பார்த்தா சேஃப்டிக்காக இது மாட்டிக்கிறது அந்த லாஸ்ட்டில், அந்த பிளேடு சுற்றுற இடத்துல மாட்டுறது. இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் க்ளவுஸ் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. க்ளவுஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேன் கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னு தெரில, பெட்ரோலுக்குன்னு நினைக்கிறேன், இல்லை ஆயிலுக்கு இருக்குன்னு. இது பாருங்கள், இது புல் வெட்டுறதுக்காக. இந்த பிளாஸ்டிக் பிடிச்சி இழுத்தோம்னா வெளியில் வரும். இது வந்து புல் வெட்டுறது. இதை பூராமே போட்டு நாம் யூஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி வெட்டுதுன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த செட்டப்பை போட்டு பாருங்க, கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம கண்ணுக்கு போட்டுக்கிறக்காக சேஃப்டி. அடுத்தது டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எலன் கீ கொடுத்துருக்காங்க, ஸ்பேனர் செட்டு, டேக் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்ஜின், பாருங்கள் இதே இன்ஜின் ஃபுல்லாக. இதில் தான் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப்பை இங்கே தான் மாட்ட போகிறோம், இதில் தான் மாட்ட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிளச்சு, இதுதான் அந்த பிளேடை சுற்றக்கூடிய இன்ஜினில் பார்ட்டு கிளச்சு. இது பிரேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்பீடை ஓடும் போது இது என்ன ஆகும்னா, இது ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்க இப்படி ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகி சுற்றும். பாருங்க, ஓப்பன் ஆச்சுன்னா இது லாக் ஆகிக்கும். இப்படி லாக் ஆனது இதை சுற்ற ஆரம்பிக்கும். நம்ம எக்ஸலேட்டர் கொடுக்கலன்னு இது க்ளோஸ் ஆகிக்கும். எக்ஸலேட்டர் கொடுத்தோம்னா இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இது லாக் ஆகி இந்த சாஃப்ட்டை சுற்றுறது. நம்ம பைக்கில் எப்படி கிளச்சு ஸ்கூட்டிலேயே வரும், அதே மெத்தடில் இது பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக மாட்ட போகிறோம். மாட்டிக்கிட்டு உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறேன். இது எப்படி மாட்டுறதுன்னா பாருங்கள், அந்த சாஃப்ட் எடுத்துக்கலாம்.
இந்த சாஃப்டில் இந்த ஹேண்டில் பகுதி இருக்கும், இது வந்து இப்படி மேலே வர்ற மாதிரி, இந்த ஹேண்டில் பகுதி மேலே வர்ற மாதிரி வருங்க, மேலே வர்ற மாதிரி இதை உள்ளே வச்சு இப்படி சொருவிடணும். வருங்க, இப்படி சொருவி ஸ்க்ரூ போட்டு நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க எலன்கி, யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக டைட்டு வச்சுருங்க. ஃபுல்லாக டைட் வச்சா டைட் வச்சுட்டு அப்புறம் ஹேண்டில் அதே மாதிரி இந்த எலன்கியை லூஸ் பண்ணி ஹேண்டிலை வச்சு மாட்டுறது. இப்போ நான் உங்களுக்கு மாட்டிட்டு வீடியோ போடுறேன். எலன் கீயை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கங்க, நாளையுமே நல்லா டைட் பண்ணிடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். இப்போ இதெல்லாம் மாட்டி முடிச்சாச்சு, இது மாடியாச்சு, ஹேண்டில் மாட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒயர் கொடுத்துருப்பாங்க, ரெட் கலர் ஒயரும் பிளாக்கும், ரெட்டை ரெட்டில் கொடுத்துருங்க, பிளாக்கை பிளாக்கில் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு அடுத்தது எக்ஸ்லேட்டர் ஒயர் இருக்கும், அந்த எக்ஸ்லேட்டர் ஒயரை வருங்க இந்த சைடில் ஒரு பின்னு இருக்கும், இதில் சொருவிக்குங்க, சொருவி அந்த எக்ஸ்லேட்டர் ஒயர் இந்த இதில் மாட்டணும். வருங்க, இந்த இதில் சொரு இப்படி உள்ள இதில் விட்டு எடுக்க இப்படி எடுக்கணும். எக்ஸ்லேட்டர் வந்து இப்படி ஒர்க் ஆகுது, வேறு இப்படி இழக்கிற மாதிரி இந்த இந்த பொசிஷனில் மாட்டணும், இதில் கோர்க்கணும். இந்த கும்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த சைடு இப்படி வச்சு இழுத்து இந்த பின்னில் மாட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னை இந்த சைடு மாட்ட முடியல, இது லென்த் கம்மியாக வருது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை கழட்ட போகிறேன். பிளேடில் பார்த்திங்கன்னா எந்த சைடு ரொட்டேட் ஆகும்னு அதில் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி மாட்டணும். மாற்றி மாட்டினீங்கன்னா அது வெட்டாது, பிளேடு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏரோ மார்க்கில் வச்சு மாட்டுங்க. இது மேல்பரம் இருக்கணும், அது லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க, அது வந்து மேல்பரம் இருக்கணும். இப்போ பெட்ரோல் ஊற்றியாச்சு, இது வந்து இப்போ புது மிஷின், அதனால் நாம் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு பக ஒரு ஒரு லிட்டர் ஊற்றி வெறும் மிஷினை மட்டும் ஓடணும், நீங்கள் லோடு கொடுக்கக்கூடாது, ஏன்னா இன்ஜின் செட் ஆகணும். அதனால் நான் வரும் பெட்ரோல் இப்போ ஊற்றியிருக்கிறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன் கொஞ்சம் நேரம் ஓடுறதுக்காக, அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீடில் வச்சு விட்டுருங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணணும், அதுக்காக மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கங்க. இதில் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கும், அது பம்ப் பண்ணணும். சின்னதாக ஒரு பம்ப் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெட்ரோல் உள்ளே உறிஞ்சும். இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்.
இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போகிற மாதிரி தான் வருங்க. இந்த சைடு இந்த லாக்கில் தான் அந்த இதையும் மாட்டணும், மிஷினை மாட்டணும். வேறு இந்த மிஷினில் இங்கே இந்த பின் இருக்கும், இந்த பின்னை இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கிறது. வேறு இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த இடத்துல இப்படி லாக் வரும் பாருங்க. எப்படின்னு உங்களுக்கு போட்டு காமிக்க போகலாம். அவ்வளோதான், இப்போ லாக் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த சைடு மிஷினை மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பெல்ட் போடாமல் மிஷினை யூஸ் பண்ணாதீங்க, சேஃப்டிக்காக இது போடணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் மிஷினை தவறி கீழே விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்கள் காலை வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் இந்த பெல்ட். அப்புறம் அதோடய வெயிட்டும் உங்களுக்கு கம்மியாகும். இப்போ இந்த பிளேடை செட் பண்ணலாம். பிளேட் செட் பண்ண எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் சின்னதாக ஒரு வருங்க, இதில் ஓட்டை கொடுத்துருப்பாங்க உள்ள சாஃப்டில், அந்த ஓட்டை இதுக்கு நேராக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு எல்என் கீ எடுத்து எடுத்துக்குங்க. எல்என் கீயை இதில் உள்ள இப்படி சொருவிடணும். சொருவுன்னா அது லாக் ஆகிக்கும் வருங்க, இப்படி லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இங்கே டூல்ஸ் போடணும். இதில் ஸ்பேனரை போட்டு கழட்டணும். பாருங்க, ஸ்பேனரை போட்டு அதை கழட்டிடணும். கழட்டி பிளேடு வச்சு நம்ம போட்டு டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணும்போதும் இதை இந்த இதில் சொருவிடணும். நீங்கள் கட்டிங் மிஷின் கிரைண்டிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இதுவும். பாருங்க, இந்த சைடு சுத்துற மாதிரி மாட்டணும். ஆப்போசிட்டில் மாற்றி போட்டுறாதிங்க, வெட்டாது இது இந்த சைடில். அதுக்கப்புறம் இந்த கேப்பை வைப்பு மாட்டிடுவோம். இந்த கேப் எப்படி மாட்டுறதுன்னா, இந்த இடத்துல இந்த பிளைடு சுத்தமல்ல, பிளைடு சுத்தருக்கு இந்த இடத்துல வருங்க. இந்த கீழே யூஸ் பண்ணி இந்த இடத்துல மாட்டிக்கிங்க. இதுக்கு முட்டை பிளைடுக்கு முட்டாத அளவுக்கு மாட்டிடுங்க. பிளைடுக்கு முட்டக்கூடாது. வருங்க, பிளைடு மாட்டியாச்சு. இப்போ பிளைடு மாட்டியாச்சு. பிளேடை மாட்டிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த ரப்பர் எடுக்கணும். இல்லைன்னா உங்கள் கைக்கு பட்டினா கையை கிழிச்சிரும். பிளேடு புது பிளேடு நீங்கள் மாத்துறீங்கன்னா ஒரு துணி யூஸ் பண்ணிக்கங்க, இல்லை அவங்க கொடுத்த க்ளவுஸ், இந்த க்ளவுஸை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணி நீங்கள் மாட்டுங்க. மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரப்பர் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பிளாஸ்டிக் பேடை மாட்டியாச்சு. இப்போ மிஷின் ஆன் பண்ணி பார்ப்போம். இதை ஒன்று எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதுலேயே சின்னதாக இருக்குது. அது வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிளைடோட கவரு இது பார்த்திங்கன்னா 40 டீத்து, 15, 16, 18. பாருங்க, இது மூணும் இருக்குது. இங்கே பாருங்கள், 4. இப்போ நான் உங்களுக்கு இந்த 18 டீத் காமிக்கிறேன், அது எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு நான் முன்னாடி நான் யூஸ் பண்ணினது அது பாருங்க. இது வந்து முதல்ல யூஸ் பண்ணது, ஃபஸ்ட்டை நான் யூஸ் பண்ணது. இது மிஷின் கூட வர்றது உங்களுக்கு இந்த மாதிரி தான் தருவாங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 18 டீத்து. இப்போ போய் நாம் கட் பண்ணி பார்ப்போம்.